and Jewels, Dr. Sri Kumar, Doctorate in Astrology and Numerology. 45 வருடங்களாக ஜோதிடம் மூலம் பலரின் வாழ்வை நல்வாழ செய்தவர். விதியை வெல்லும் என் ஜோதிடம், கம்ப்யூட்டர் ஜாதகம், ரத்தினக்கல் பரிந்துரை, வாஸ்து பொருட்கள், சீன வாஸ்து பொருட்கள், கைரேகை, ஜாமக்கேல் பிரசன்னம், தீராத நோய் தீர, கடன் தீர்க்க, வெளிநாடு செல்ல, வியாபாரம் தொழில் வெற்றிகரமாக செய்ய, விரைவில் திருமணம் அமைய, குழந்தை பேறு பெற, அரசியல் சினிமா போன்ற தொழில்களில் ஜொலிக்க, சொத்து சேர்க்கை பெற, கல்வியில் வெற்றி பெற, குடும்ப ஒற்றுமை, வாகன பொருத்தம், புது வீடு கட்டுதல் போன்றவைக்கு ஜாதகம் ராசிக்கற்கள் தரப்படும். அணுக வேண்டிய முகவரி கமலி ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ், நியர் அண்ணாநகர் வெஸ்ட் டெபோ, சென்னை 40. கான்டாக்ட் நம்பர் 9962081428939505645. www.parigaramumpayangalum.com. பை அப்பாயின்மெண்ட் ஒன்லி. கேப்டன் டிவி நேயர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பரிகாரமும் பலன்களும் என்ற இந்த அற்புதமான பகுதியில் 6 to 60 வயது வரை ரசிக்கின்ற, ருசிக்கின்ற, குறிப்பு எடுக்கின்ற, பயன்படுத்துகின்ற இந்த அற்புதமான நிகழ்ச்சியிலே அற்புதமான தகவல்கள் வந்து கொண்டே இருக்கிறது. இன்றைய தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், பிரம்ம அத்தி தோஷம் விலக. முதலிலே பிரம்ம அத்தி தோஷம் என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது, அனைத்து உயிரும் பிரம்மாவால் படைக்கப்படுகிறது. அதை அவரே அழைத்து கொள்கின்ற ஒரு தினம் இருக்கும் பொழுது அந்த உயிர் இந்த உலகத்தில் இருந்து மறைகிறது. இது அனைவருக்கும் தெரிந்த கதை. ஆனால் பதவிக்காக, பணத்துக்காக, தொழில் போட்டியின் காரணமாக, பொறாமையினுடைய விளைவாக ஒருவருடைய உயிரை இன்னொருவர் கெட்ட நோக்கத்துடன் அழிப்பது, கொலை செய்வது போன்ற பாதகமான செயல்கள் செய்யும் பொழுது இந்த பிரம்ம அத்தி வந்துவிடும். போன பிறவியிலே இவர்கள் செய்த இந்த படுகொலைகள் இந்த பிறவியிலே குரு சனி ஒருவரை ஒருவர் பார்த்தல், அல்லது ஒருவருடைய வீட்டில் இன்னொருவர் இருத்தல், அல்லது ஒரு அவருடைய சனியுடைய நட்சத்திரத்தில் குரு, குருவுடைய நட்சத்திரத்தில் சனி போன்ற கலவியிலே இவர்கள் பிறந்து கஷ்டப்படுவார்கள். இதற்கு காரணம் என்னவென்றால், நாம் ராமாயணத்தை எடுத்துக்கொண்டால், ராவணன் ராமனின் மனைவி சீதையை கடத்தி செல்லுகின்றான். அவனுக்கு சிவனால் வழங்கப்பட்ட ஒரு பட்டம் இலங்கை ஈஸ்வரன், இலங்கேஸ்வரன். ஈஸ்வரன் என்ற பட்டத்தை சிவன் கொடுத்தும் தன்னுடைய காம புத்தியின் காரணமாக விஷ்ணுவின் ஒரு அவதாரமாக இருக்கின்ற ராமனால் அவன் வதை செய்யப்பட்டு கொல்லப்படுகிறான். அப்படிப்பட்ட கடவுளினுடைய அவதாரத்திற்கே இந்த பிரம்ம தோஷம் பிடித்து கொள்கிறது என்றால், சாதாரண மனிதர்களாகிய நாம் எப்படி இதிலிருந்து தப்ப முடியும்? அந்த பிரம்ம அத்தி தோஷத்தை அடைந்த ராமன் ராமேஸ்வரத்திற்கு சென்று அந்த ஈஸ்வரனை வணங்கி பக்கத்திலே இருக்கின்ற தேவி பட்டணத்திலே நவப்பாஷான கிரகங்களை அமைத்து தன்னுடைய பிரம்ம அத்தி தோஷத்தை நிவர்த்தி செய்து கொள்கின்றார். இதற்கான ஜோதிட அடையாளம் என்னவென்றால், மீனத்திலே சனி இருந்தாலும், தனுசிலே சனி இருந்தாலும், மகரத்திலே குரு இருந்தாலும், கும்பத்திலே குரு இருந்தாலும், புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி என்ற நட்சத்திரத்திலே சனி இருந்தாலும், சனியுடைய சாரமான பூசம் அனுஷம் உத்தரட்டாதி என்ற நட்சத்திரத்திலே குரு இருந்தால், இந்த பிரம்ம அத்தி தோஷம்
ஒரு மனிதனுக்கு கல்வி தடையை உண்டாக்குகிறது, திருமண தடையை உண்டாக்குகிறது, குழந்தை பேரை தள்ளி போடுகிறது அல்லது தடுக்கிறது அல்லது தாமதப்படுத்துகிறது, அவனுடைய அதிர்ஷ்டங்களை அடைய முடியாத நிலைக்கு அழைத்து செல்கிறது, வினோதமான வியாதியை கொடுத்து வைத்தியர்களாலும் குணப்படுத்த முடியாத ஒரு நிலைக்கு அழைத்து செல்கிறது, மனோநிலை பாதிக்கப்படுகிறது, தொட்ட காரியங்கள் அனைத்தும் சுருங்கி விடுகிறது, இவனுக்கு புத்திர தோஷத்தை ஏற்படுத்துகிறது, இவனுடைய உத்தியோகமோ அல்லது திருமணமோ நாள் தள்ளி கொண்டே செல்லுகிறது என்றால் இந்த தோஷத்தின் அளவீடை நீங்கள் பார்க்க வேண்டும். உங்களுக்கு பயமுறுத்துவதற்காக நான் இங்கே சொல்லவில்லை. இதை நான் எதற்காக சொல்லுகின்றேன், உடனடியாக அதற்கு உரிய பரிகாரத்தையும் சொல்லிவிடுகிறேன் என்றால் நீங்கள் பயந்தால் இங்கே வேலையாகாது. ஆனால் சிந்தித்து செயல்பட்டால் இந்த தோஷத்தில் இருந்து நாம் தப்பிக்கலாம். அது எப்படி என்றால், நீங்கள் ஒரு முறை தேவிப்பட்டணம் சென்று அந்த நவப்பாஷான சிலைகளை வணங்கி ராமனை நினைத்து கொண்டு சிவனை நினைத்து கொண்டு ஒரு புரோகிதரை அமர்த்தி இந்த தோஷத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெறும் பொழுது இப்படிப்பட்ட அந்த ஜோதிட அமைப்பு உங்களை தாக்காது, அது நடப்புக்கு வராது. ஏனென்றால் பாக்கியம் உள்ளவர்கள், புண்ணியம் செய்தவர்கள் மட்டும்தான் இந்த நிகழ்ச்சியை பார்க்க முடியும். அவன் அருளாலே அவன்தால் வணங்கி என்று சொல்வது போல இறைவனுடைய அருளாசியை பெற்றவர்கள் மட்டும்தான் இவ்விதமான அரிய செய்திகளை அவர்களுடைய ஜோதிட ஞானத்துக்கு மட்டும் அல்ல, அவர்கள் சங்கடப்படுவதை தடுத்து நிறுத்த, அவர்களுடைய அந்த போராட்டத்தை முடிக்க இவ்விதமான பரிகாரங்களை செய்து விமோச்சனம் பெற வேண்டும் என்று சொல்லி இந்த பகுதியை பூர்த்தி செய்து நாளைய தினம் உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம். அதிக நேயர்களுடைய விருப்பத்திற்கு இணங்க ஜோதிட நேர்முக பயிற்சி வகுப்புகள் எடுக்கப்பட உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் முன்பதிவு பெற்று வரவும். போன் நம்பர் 9962081424 8939505645. வெப்சைட் www.parikaramumpayangalum.com www.drstreekumarjodidam.com.